Hi friends, welcome to Asian Recipes. இன்னைக்கு நாம கார சட்னி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அந்த நாலு வெங்காயம் பெரிய வெங்காயமா எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா எடுத்துக்கோங்க. அரைச்சி அது நாலு தக்காளி, தக்காளியும் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்க போறோம். தண்ணி விடாம அரைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்குமே தண்ணி விட வேணாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிட்டுங்க. ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. தூள், ஜீரகத்தூளும் ஒரு 2 ஸ்பூன் தேவைப்படும், அதை எடுத்துக்கோங்க. இப்போது 4 கரண்டி எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லது உடம்புக்கு. இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு குத்து போட்டுட்டு இப்போ அரைச்ச வெங்காய விழுது நம்ம சேர்த்துக்கலாம். அந்த வெங்காய விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதை நல்லா 2 மினிட்ஸ் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு விழுதை சேர்க்க போகிறோம். அந்த பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பூண்டு விழுதை சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்துக்கோங்க. நம்ம எதுக்குமே இப்போ தண்ணி சேர்க்காமலே இந்த சட்னி செய்ய போகிறோம். இது கால சட்னினால் நம்ம 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அவ்வளோ நல்லது, கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுதையும் நம்ம சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் ஜீரகம், ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு மிளகுத்தூள் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் பெருங்காயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துடுங்க. இப்போ இது எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எண்ணெயில். இது நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அந்த எண்ணெயிலேயே நல்லா அது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம முடி போட்டு அதை ஒரு 20-25 மினிட்ஸ் நம்ம அப்படியே குக் பண்ண போகிறோம். இடையில இடையில ஒரு 5 மினிட்ஸ்க்கு நடுவில் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு 20-25 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம். இது கெடவே கெடாது, 2 நாள் வெளியவே வச்சுருக்கலாம். 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம் ஸ்டோர் பண்ணி. சூப்பரான டேஸ்டான ஒரு சட்னி இது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லா பச்சை வடையும் போயிட்டு நான் இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக நல்லா காரமாக நல்லாயிருக்கும். Thank you for watching guys. Please like, share and subscribe my channel.